ஆசிரியர்களின் சுயின விடுமுறை போராட்டம் மனசாட்சிப்படி செயற்படுமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆலோசனை. ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட மற்றொரு அதிரடி அறிவிப்பு. முஸ்லிம்களுக்கு எதிரான திகன வன்முறை சம்பவம் சபாநாயகரிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ரணில் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் தேர்தல் நிச்சயம் அனுரகுமார தெரிவிப்பு. மதுவரை திணைக்களம் குறித்து வெளியிடப்பட்ட அதிருப்தி. கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை, தீவிர விசாரணையில் போலீசார். துபாயில் முகாமிட்டுள்ள இலங்கையின் 45 குற்றவாளிகள். தென்னிலங்கையில் மற்றொரு வன்முறை சம்பவம், இசை நிகழ்ச்சியில் மோதல், ஒருவர் பலி. தற்போதைய கல்வி சீர்திருத்த நடவடிக்கையின் மூலம் இந்த நாட்டின் கல்வித்துறையில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமார் தெரிவித்துள்ளார். இந்நாட்டின் எதிர்கால சந்ததியை உருவாக்கும் கௌரவமான சேவையாக ஆசிரியர்களுக்கு பெரும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதால் ஆசிரியர்கள் அனைவரும் அதனை சரியாக புரிந்து கொண்டு மனசாட்சிப்படி செயற்படுமாறு ராஜாங்க அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். நிலையான நாட்டிற்கு ஒரு வழி என்ற தொனிப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கல்வி ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய கல்வி சீர்திருத்த செயற்பாட்டினூடாக இந்நாட்டில் கல்வித்துறையில் இதுவரை இல்லாத பெரும் வளர்ச்சி ஏற்படும் என நம்புகிறோம். 500 மேற்பட்ட கொரிய, ஜெர்மன், பிரெஞ்சு, ஹிந்தி, சீன மற்றும் ஜப்பானிய மொழி ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நாட்டில் உள்ள 19 கல்வியியற் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவோம் என்று நம்புகிறோம். அந்த பல்கலைக்கழகங்களில் இருந்து 4 வருடங்களின் பின்னர் பட்டதாரி ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவார்கள். இதன் மூலம் கல்வியியற் கல்லூரிகளில் சேரும் 5000 மாணவர்களின் எண்ணிக்கை 7500 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி ஆண்டுதோறும் 7500 பட்டதாரி ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவார்கள். மேலும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான பாடசாலைகளில் வசதிகளை மேலும் அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அவர்களுக்கான பயிற்சி பெற்ற ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பிரகாரம் கல்வித்துறையின் இந்த சீர்திருத்தங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜூலை 8 மற்றும் 9 திகதிகளில் நடைபெற்ற வேலை திருத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு சமூகம் அளித்த அரச ஊழியர்களுக்கு வேதன அதிகரிப்பு வழங்கப்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முழு அரச சேவையினரின் வேதன கோரிக்கையை ஏற்காமல் பணிக்கு சமூகம் அளித்த ஒரு சிலருக்கு மட்டுமே வேதன உயர்வை வழங்குவதற்கான தீர்மானத்தை தடுக்க சட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2018 முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திகன கலவரம் இடம்பெற்று 6 கடந்துள்ள நிலையில் நீதி எங்கே என்ற ஆவணப்படத்தில் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிக்கும் அரசியல் அமைப்பு சபையின் தலைவரான சபாநாயகரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் சபாநாயகரே, உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஆணைக்குழுக்கள் அனைத்தும் உங்களுக்கு கீழ் அவதானிக்கப்படும் ஆணைக்குழுக்கள் காணப்படுகின்றன. அதற்கு நீங்கள் அரசியல் அமைப்பு சபையின் தலைவர் என்ற வகையில் அனைத்து அதிகாரிகளும் அரசியல் அமைப்பு சபையின் ஊடாகவே நியமிக்கப்படுகின்றனர். 2018 திகன சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியது. இன்றோடு 6 ஆகின்றன. அதன் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. அதனால்தான் அது பற்றி ஆராய்ந்து அந்த அறிக்கையை கிடைக்கப்பெற செய்யுமாறு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதன்போது விசாரணைக்கு தலைமை தாங்கிய ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவி கலாநிதி, தீபிகா உடகம மற்றும் தற்போதைய ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான கலாநிதி ஹெகான் குணதிலக ஆகியோர் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு அறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கலாநிதி ஹெகான் குணதிலக சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த விதமான முட்டுக்கட்டை போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என
தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக பிரமுகர்களை காரைதீவில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டு மக்கள் காலம் காலமாக நாட்டையும் மக்களையும் அழித்து வருபவர்களுக்கே வாக்குகளை வழங்கி வந்திருக்கிறார்கள். இதனால்தான் நாடு அனைத்து விதங்களிலும் கெட்டு குட்டிச்சுவராகி இருக்கிறது. இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்நாட்டை ஆண்டதால் தான் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைவில் காணப்படுகிறது. இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்சக்களால் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. வீடமைப்பு அமைச்சின் பணத்தை வீணடித்த சஜித் பிரேமதாசவால் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. ரணில் அரசாங்கத்திடம் இருந்து மதுபான விற்பனை சாலை அனுமதி பத்திரம் பெற்ற எம்பிக்கள் சஜித்துடன் உள்ளனர். இதை சஜித் மறுப்பாரா? சஜித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊடல் செய்கின்றனர், இரவில் கூடல் செய்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுகளை போட்டாலும் அடுத்த 2.5 மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும். இத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலமாக எமது நாட்டு மக்கள் விரும்புகின்ற மக்கள் ஆட்சி நிச்சயம் மலரும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் வழிகள் மற்றும் வழிமுறைகள் தொடர்பான குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்தியிலும் சம்பந்தப்பட்ட மதுபான உற்பத்தியாளர்களிடம் இருந்து கடந்த ஆண்டு முதல் 2024 ஜூன் 15 வரை 1.8 பில்லியன் நிலுவைத் தொகையை மதுவரி திணைக்களம் வசூல் செய்ய வேண்டியுள்ளது. இந்த தகவலை குறித்த நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பாட்டறை சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எனவே வழிகள் மற்றும் வழிமுறைகளுக்கான குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் செயற்பட தவறியதற்கு தனது கடும் அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். தரவுகளின்படி WM மெண்டிஸ் நிறுவனத்தின் பெருநிலுவை 1,659 மில்லியன் ரூபாவாக உள்ளது. ஹிங்குரான டிஸ்டிலரிஸ் 102 மில்லியன் ரூபாவையும் சினர்ஜி கம்பெனி 37 மில்லியன் ரூபாவையும் வயம்ப டிஸ்டிலரிஸ் 79 மில்லியன் ரூபாவையும் பெருநிலுவையாக செலுத்த வேண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார். பேக்கரிங் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான சுலக்ஷன் செல்வசிங்கம் என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஸ்காப்ரோவின் வார்டன் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போது சுலக்ஷன் அமர்ந்திருந்த வாகனத்திலும் எரிபொருள் நிலைய சுவரிலும் துப்பாக்கி சன்னங்களின் காயங்கள் காணப்பட்டன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை டொரண்டோ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இன்டர்போல் என்ற சர்வதேச போலீசாரால் சிவப்பு பட்டியலிடப்பட்ட 45 இலங்கை குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பெரும்பாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து இந்த நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட நாடு கடத்தல் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. அத்துருகிரியவில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பிரபல குற்றவாளியான கஞ்சிபானை இம்ரான், துபாயில் பதுங்கியிருக்கும் லோகுபட்டி மற்றும் கோனகோவிலே சாந்த ஆகிய குற்றவாளிகளின் உதவியுடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் வேளையில் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக ஆரம்பத்தில் துபாயில் தஞ்சம் புகுந்த பல தேடப்படும் குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் தற்போது வேறு நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இலங்கை அதிகாரிகள் துபாய் அதிகாரிகளுடன் இணைந்து சிவப்பு அறிவிப்புகளின் அடிப்படையில் சில இலங்கை குற்றவாளிகளை கைது செய்து பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளனர். அத்துடன் இலங்கையில் அவர்களுடன் தொடர்புடைய 5 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹம்மாந்தோட்ட வீரகட்டிய மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இருதரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் முடிவில் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூரிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் வீரகட்டிய மொராய பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த மோதலில் காயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் தங்காலை மற்றும் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களது நிலைமை மோசமாக இல்லை என வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஆசிரியர்களின் சுயின விடுமுறை போராட்டம் மனசாட்சிப்படி செயற்படுமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆலோசனை. ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட மற்றொரு அதிரடி அறிவிப்பு. முஸ்லிம்களுக்கு எதிரான திகன வன்முறை சம்பவம் சபாநாயகரிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ரணில் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் தேர்தல் நிச்சயம் அனுரகுமார் தெரிவிப்பு. மதுவரி திணைக்களம் குறித்து வெளியிடப்பட்ட அதிருப்தி. கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை, தீவிர விசாரணையில் போலீசார். துபாயில் முகாமிட்டுள்ள இலங்கையின் 45 குற்றவாளிகள். தென்னிலங்கையில் மற்றொரு வன்முறை சம்பவம் இசை நிகழ்ச்சியில் மோதல், ஒருவர் பலி.